சிலுவைசுமந்தொராய் சீஷனாகுவோம், சிலுவைசுமந்தொராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாக்குமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும், எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பிரிதான நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற நிகழ்ச்சியினுடாக பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு தெளிவாக பேசி வருகிறார். இந்த நாளிலும் நம்மோடு பேசும்படி தெரிந்து கொண்ட வாக்குத்தத்த வசனம் மத்தேயு 16:24 இப்படி சொல்கிறது. மத்தேயு 16:24 இப்படி சொல்கிறது. இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஹாலேலூயா. அன்பிற்குரியவர்களே, இயேசுவாகிய தேவன் தன்னுடைய சீஷர்களோடு பேசின வார்த்தை, இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தையும் இதுதான். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், நாம் யாரை பின்பற்றப் போகிறோம் என்பதுதான் கேள்வி. உலகத்தை பின்பற்றப் போகிறோமா, இயேசுவை பின்பற்ற விரும்புகிறோமா என்பதை தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். கேட்டுக்கு போகிற வாசல் பெரிதாக இருக்கும், வழி பெரிதாக இருக்கும், ஆனால் அங்கே நித்திய இகழ்ச்சி உண்டாகும். அதைத்தான் தானியேல் 12:2 நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கும் என்றால் இடுக்கமாக இருக்கும். இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இயேசுவாகிய தேவன் தெளிவாக சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், யாரை பின்பற்ற விரும்பினால், நாங்கள் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறோம் என்று தீர்மானம் செய்தால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியத்தை இங்கே இயேசுவாகிய தேவன் தெளிவாக சொல்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். இதே வசனத்தை தான் மார்க் 8:34 லூக்கா 9:23 நாங்கள் பார்க்கிறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் முதலாவதாக தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். கலாத்தீரலை நீங்கள் பார்ப்பிருந்தால், நான் மறிக்க வேண்டும், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்கிற சிந்தனை வர வேண்டும். ஒரு சிலரை பார்த்திருக்கிறேன், அவர்கள் சொல்வார்கள், முந்தைய ஆள் போல் நான் இருந்தேன் என்றால் இந்த காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன், நானாக இப்படி காரியத்தை நான் செய்திருப்பேன் என்று சொல்லி துணிகரமாக சொல்வார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சிலுவையில் அடிக்கப்பட்ட நான் பழைய மனிதனுடைய சுபாவங்களோடு இருக்க முடியாது. இயேசுவை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொள்ள வேண்டும். தன் சிலுவை என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு நபருக்கும் ஒரு சிலுவையை இயேசுவாகிய தேவன் வைக்கிறார். ஒவ்வொரு நபருக்கும் சிலுவை இல்லாதபடி சிங்காசனம் இல்லை, சிலுவை இல்லாதபடி சிங்காசனம் இல்லை. இதே வசனத்தை தான் இங்கே லூக்கா 14:27 சொல்கிறார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் சீசனாக இருக்க மாட்டான். அன்பிற்குரியவர்களே, அவரவருக்கென்று தேவனாய் கர்த்தர் ஒரு சிலுவை பாடுகளை வைத்திருக்கிறார். அவமானத்தை வைத்திருக்கலாம், நிந்தையை வைத்திருக்கலாம், துக்கத்தை வைத்திருக்கலாம், இன்னும் லாங் சஃபரிங்கை வைத்திருக்கலாம், ஏதாவது ஒரு காரியத்தை இயேசுவாகிய தேவன் வைத்திருக்கிறார். ஏன் என்று கேட்பிருந்தால், நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டுமென்றால் எங்களுடைய சுயமான காரியங்கள், சுபாப கிளைகள் எல்லாம் வெட்டப்பட வேண்டும் என்பதற்காக இயேசுவாகிய தேவன் எங்களை இப்படிப்பட்ட பாதையிலே நடத்துகிறவராய் இருக்கிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, சிலுவை வேண்டாம், பாடுகள் வேண்டாம்,
பாடுகள் எனக்காக எப்படி இருக்க முடியும் என்று பிரசங்கிக்கிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவாகிய தேவன் என்ன சொல்கிறார் என்றால், சிலுவையை சுமக்க வேண்டும், சுமக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இயேசுவாகோடு இருந்த சீஷர்கள் யோவான் 6:60 சரி 66 நேராக நீங்கள் வருவீர்கள், இது கடினமான உபதேசம், யார் உம்மை பின்பற்றுவார் என்று அவருடைய சீஷர்களில் பலரும் பின்வாங்கி போனார்கள். இன்றைக்கு சிலுவையை பற்றி நாங்கள் பேசும் பொழுது எப்படிப்பட்ட கருத்துகள் வருகிறது? நாங்கள் பாடுபடுவது தேவ சித்தம் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம். இதேத்தான் எபிரேய ஆக்கியோன் தெளிவாக சொல்கிறார், வாசிக்க கேட்கலாம். எபிரேய 11:11 நேராக வாசிப்பீர்கள் என்றால் 26 சொல்கிறார், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா. மோசேயை குறித்து இங்கே தெளிவாக சொல்கிறது, மோசேயினுடைய வாழ்க்கையில் பார்வோனுடைய அரண்மனையில் இருந்த நாட்கள் போதும், உலகத்தோடு வாழ்ந்த நாட்கள் போதும், இனி நான் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறார். தீர்மானம் எடுத்த உடனே ராஜ அரண்மனையிலிருந்து கட்டாயம் வெளியே வர வேண்டும். அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார், பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை அவர் வெறுக்கிறார். வெறுத்து என்ன செய்கிறாரா, தேவ ஜனங்களோடு பாடுகளை அனுபவிப்பதை சந்தோஷமாக தெரிந்து கொள்கிறார். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை இதுதான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் ஒரு இடுக்கமான வாசல்தான். பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிற வாசல் பெரிய வாசலாக இருக்கலாம். உலகம் கொடுக்கிற விதமாக இயேசுவாகிய தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கறதில்லையே. உலகம் கொடுக்குற சந்தோஷம் சமாதானம் எப்படி இருக்கும்? சில நிமிடங்கள் இருக்கும், சில மணித்துணிகள் இருக்கும், சில நாட்கள் இருக்கலாம். ஆனால் இயேசுவாகிய தேவன் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். அவர் கொடுக்குற சந்தோஷமானது நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். உலகம் கொடுக்குற சந்தோஷம் எப்படி இருக்கும் என்றால், முதலாவது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது போல இருக்கும். ஆனால் முடிவு வரும்பொழுது, அந்த உலகத்தின் சந்தோஷத்தை முடிக்கும் பொழுது, ஏன் என்னுடைய வாழ்க்கை எப்படி போய்விட்டது என்று கேள்விக்குறியோடு முடிக்கிறவர்களை பார்த்திருக்கிறேன். என்னுடைய வாலிப நாட்களில், அதாவது கல்லூரி நாட்களில், அதாவது படம் ரிலீஸ் ஆகும் பொழுது எப்படியாவது இந்த படத்தை பார்த்துவிட வேண்டும் என்று விரைந்து செல்வேன். எங்களுக்கென்று தியேட்டர்ஸ் இருந்தது, எப்படியாவது இந்த படத்தை பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி வேகமாக செல்வேன். படம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எப்படியாவது இந்த படத்தை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் படத்தை பார்த்துவிட்டு வெளியே வரும்பொழுது எப்படி இருக்கும் என்றால், சி இந்த படத்தை போய் பார்த்துருக்கிறோமே, இவ்வளோ பெரிய பாவத்தை செய்து விட்டோமே என்று சொல்லி அருவறுப்போடு வெளியே வந்த நாட்கள் தான் ஏராளம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, உலகம் கொடுக்கிற சந்தோஷம் சமாதானம் எல்லாம் தற்காலிகமானது. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம் சமாதானம் நிரந்தரமானது. அப்படி என்றால் நாங்கள் எங்களை நாங்கள் வெறுக்க வேண்டும், உலகத்தை வெறுக்க வேண்டும். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தினந்தோறும் அவருடைய சிலுவையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய சிலுவையை சுமக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் எங்களுடைய தோள்களை அவர் பலப்படுத்தியிருக்கிறார். சிலுவையை வைக்கிற தேவன் எங்களுடைய தோள்களை பலப்படுத்தி தான் சிலுவை வைக்கிறார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட தேவனாய் கர்த்தர் ஒரு நாளும் இடம் கொடுக்கிறதில்லை. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, அன்பான சகோதரனே, கேள்விக்குறியோடு இருக்கிறீர்களோ, ஐயோ நாள் தாங்க முடியவில்லை என்று சொல்லுகிறீர்களோ, இந்த துக்கத்தை தேவனாய் கர்த்தர் நிரந்தரமாக மாற்றப்போகிறார், நிரந்தரமாக மாற்றப்போகிறார். நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்புகிற சுவாமி, உண்மை நம்புகிற சுவாமி, திராணிக்கு மேலாக நீர் சோதிக்கிற தெய்வம் இல்லை ஆண்டவரே, சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு சொல்வீர்கள் என்றால், தேவனாய கர்த்தர் எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோவை எப்படி அக்கினி ஜுவாலிருந்து வெளியே எடுத்தாரோ, எப்படி தானியலை சிங்க கபியிலிருந்து தேவனாய் கர்த்தர் வெளியெடுத்தாரோ, சோதனை நாட்கள் முடிந்து வெளியே எடுத்தாரோ, அதே போல இந்த சிலுவை சுமக்கிற நாட்களிலிருந்து உங்களை வெளியே எடுத்து உங்களை சந்தோஷத்தினால் நிரப்ப உண்ணராக இருக்கிறார். ஆகவே தான் அப்போஸ்தலராகிய பவுல் சொல்கிறார், நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவே. கிறிஸ்து வாழ்க்கை என்று சொல்லும்பொழுது ஒரு பரீட்சை, எல்லாரும் பரீட்சை எழுத வேண்டும், பரீட்சைக்கு எழுதாமல் இருக்க முடியாது. ஆகவே தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், என்னை என்கிற வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில்
தலைவர்களாக வைக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திலும் சரி, உலக அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சினிமா உலகத்திற்கு பார்ப்பீர்கள் என்றால் அங்கேயும் தலைவர்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களைப் போல இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலும் சில ஆவிக்குரிய தலைவர் என்று வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் என்னுடைய வேதாகம் என்ன சொல்கிறது என்றால் என்னை பார்க்க வேண்டும். எபிரேயர் 12 அதிகாரத்துக்கு நேராக வருவீர்கள் என்றால் தெளிவாக இங்கே சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை தரலான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். நாங்கள் உலகத்தில் இருக்கிற ஆவிக்குரிய தலைவர்களை நாங்கள் பார்க்கும்படியாக எங்களுடைய வேதாகம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. கிறிஸ்துவ வாழ்க்கையில் சிறந்த ஒரு மாதிரி இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆகவே தான் சொல்கிறார், என்னை பின்பற்ற கடவன், என்னை பின்பற்ற கடவன். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, ஒருவேளை ஏமாற்றத்தோடு இருக்கிறீர்களோ, மனிதர்களை நம்பி ஏமாற்றப்பட்டு போனீர்களோ, சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். இயேசுவாகிய தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கப் போகிறோம். தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்கப் போகிறோம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேச நல்ல தீர்க்கரசமான வார்த்தைகளுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திர சுவாமி. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பேச்சில் அல்ல சுவாமி. தினந்தோறும் சிலுவையில் அடிக்கப்பட ஒப்பு கொடுக்கும்படியாக நீர் விரும்புகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா எதிரிட்டு வருகிற அந்தகார கிரிகளிலும் அழித்த பரப்படுத்துகிறேன் சுவாமி. தேவனே, உம்மை நோக்கி பார்க்க, உம்மை மாதிரியாக வைத்து தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னேற எனக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் அப்பா. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை பின்பற்ற கற்றுக் கொடுங்க சுவாமி. மனிதர்கள் மனிதர்கள், தேவன் தேவனாகவே இருக்கிறீர் என்று அறிந்திருக்கிறோம் சுவாமி. நீர்தான் எங்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி சுவாமி. உம்மை நோக்கி பார்க்கிற இருதயத்தினால் என்னையும் எங்களையும் நிரப்பு சுவாமி. அப்படியே செய்கிறீர், அதற்காக நன்றி. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு நேராய் திருப்புகிற தேவன், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு நேராய் திருப்புகிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கிருபை பெருகட்டும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் எந்நாளும் உள்ளது. ஆமேன். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை கரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம்.